புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபுர காணொலி. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 30-40 வருஷமா ஒரு நாட்டில் இருக்கிறோம். திடீர்னு பாருங்க, அந்த நாட்டோட அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு, திடீர்னு நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க, 30-40 வருஷமா இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நீங்க வெளியே போயிடணும். ஏங்க என்ன பிரச்சனைங்கன்னா, எந்த நாடுமே ஒவ்வொரு நாடும் அப்பப்போ அந்த நாட்டோட குடியுரிமை திருத்த சட்டத்தை திருத்தம் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. திருத்தும் போது அதுல பல மாற்றங்களை உருவாக்குவாங்க. அது அந்த நாட்டுக்கு தேவையானதாக இருக்கலாம், அல்லது அந்த நாட்டோட அரசாங்கத்திற்கு தேவையில்லாதவர்களுக்காகவும் இருக்கலாம். அந்த வழியில ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள்லாம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஒரு 30-40 வருஷங்களாக இருக்கிறவங்களை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அப்படி ஆவதற்கு யார் காரணமாக இருந்தது அப்படின்றத இந்த காணொலியில சும்மா இல்லைங்க, அவங்க பேசின வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. சிஏஏ சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எங்கள் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை ஏற்கனவே எங்களது ஆட்சியின் போதே சட்டமன்றத்தில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதற்கடுத்து மதவாத அரசியலை அரங்கேற்றும் திமுகன்னு விமர்சனத்தை தொடங்கி முடிக்கிறாரு. ஆனால் பாருங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேரால் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லி, இதை எப்போ சொல்கிறாருங்க, சும்மா இருக்காது, நாங்கள் கடல் மாதிரி பொங்கி எழுந்துருவோம் சொல்லி 31/1/2024 நேற்றைய தினம் பதிவு பண்ணியிருக்காரு. சிஏஏ சட்டத்தில் நிலைப்பாடு இன்றைக்கி 2024 இபிஎஸ் ஆளுமை ஐயாவது இப்படி, ஆனால் 19/2020 இன்றைக்கு அவர் எதிர்கட்சியாக இருக்கிறாரு, 19/2020 அன்று தமிழக முதலமைச்சராக இருந்த அந்த சமயத்தில் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சியான திமுக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது, நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். இதே சொல்லி சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்கணும். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கல என்று சுட்டிக்காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். இதனால யாருக்கு என்ன பாதிப்பு, என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு இதனால எந்த பிரச்சனை வந்துட போது, சும்மா ஊரை ஏமாத்தி அரசியல் பண்ணாதீங்கன்னு அன்னைக்கு இந்த சிஏஏ சட்டத்தை குறித்து பொங்கினார் இல்லைங்களா, சட்டமன்றத்தில் முதல்வராக இருக்கும் போது. அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாட மாறி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்னைக்கு குண்டா ஏற்படுற நிலையில ஏற்பட்டிருக்கீங்க, என்ன சொல்லுங்க, யார் பாதிச்சிருக்கா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மத்தவங்க ஏன் பதில் சொல்லணும், அதான் அவரே பதில் சொல்லிக்காரு நேற்றைய தினம் பதிவுல. சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காதுன்னு சொல்லி அனுமதிக்காதுன்னு இப்போ சொல்றாரு, சிஏஏ மாறினதுக்கு அப்புறம். ஆனால் அந்த சிஏஏ மாறுவதற்கு முன்பாக அது சிஏபியாக இருந்தது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ வெறும் பில்லாக இருந்ததை சிஏஏவா மாறுது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக மாறுவதற்கு காரணம் இவங்க கொடுத்த அந்த 11 ஆதரவு தான் காரணம்ட்டு ரெக்கார்டு சொல்லுதுங்க. ஒன்றிய அரசு நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற ஒரு பில்லு, அது ஆக்டா மாறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல லோக்சபால நிறைவேற்றம் செய்யணும், அதற்கு பிறகு ராஜ்யசபால நிறைவேற்றம் பண்ணணும். இப்படி ரெண்டு இடத்துலையும் நிறைவேற்றம் செய்யப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகணும், அந்த ஒப்புதல் அளித்த பிறகு ஒரு பில்லு ஆக்டாக மாறும். நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற மசோதாவுக்கு லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ரெண்டுத்திலையுமே பெரும்பான்மையாக ஆதரவு கொடுத்தா அடுத்த கட்டமாக அந்த பில்லு நகரும். அப்படி லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இந்த ரெண்டு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற மசோதாவிற்கு ஆதரவு குறைவாகவும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பில்லு அந்த மசோதா சட்டமாக இயற்ற முடியாது, பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். அந்த மாதிரி நிறைவேற்றம் செய்யப்பட்ட ஒரு மசோதா தான் குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற ஒரு மசோதா. அந்த குடியுரிமை திருத்த சட்டம் மசோதாவை பாஸ் பண்ணி லோக்சபாவுக்கு அனுப்புறாங்க. லோக்சபாவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்குன்ட்டு. ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பாஜக பாஜக பாஜக, அவங்களுக்கு தான் லோக்சபாவில் வந்து அதிக பெரும்பான்மை. என்ன ஏதுன்னு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது ஓகே ஆதரவு கொடுத்துருவாங்க பெரும்பான்மையாக. அடுத்து பாருங்கள் ராஜ்யசபாவுக்கு பாஸ் ஆகும் இந்த மசோதா. ராஜ்யசபாவில் அதிக பெரும்பான்மை இந்த கட்சி கிடையாது, கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யசபாவில் பாருங்கள் எதிர்ப்புகள் 105, ஆதரவு இந்த மசோதாவிற்கு ஆதரவு 125. எங்கங்க ராஜ்யசபாவில் ஆதரவு
125, எதிர்ப்பு 105, இந்த ஆதரவு 125 அப்படின்ற அந்த நம்பர்ல பாருங்க, 11 நம்பர் ஆதரவு, 11 நம்பர் ஆதரவு நம்ம இபிஎஸ் அண்ணன் கொடுக்குற ஆதரவு. சிஏஏ சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கடலை விட அதிகமா பொங்குவேன்னு இப்ப பொங்குற அவரு பாருங்க, அன்றைக்கு ஆதரவு கொடுக்காமல் போயிருந்தால் 105 எதிர்ப்புல அதிமுகவோட 11 எதிர்ப்பு நம்பர் அந்த 105ல போய் சேர்ந்துருந்ததுன்னா 116 எதிர்ப்பு. ஆதரவு 125 நம்பர்ல இருந்து 11 நம்பர் அதிமுகவோட 11 நம்பர் மைனஸ் ஆயிருந்ததுன்னா 125ல 11 போக வெறும் 114 ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல எதிர்ப்புகள் 116 ஆகும், ஆதரவு 114 ஆகும். இந்த பில்லை வந்து அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணிக்க முடியாது, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு கேள்விக்குறியாயிருக்கும். அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க நம்பால் எப்படிங்க டக்கு டக்குனு நீட் ரேட்டில் அப்படியா, ஐயோ என்ன சட்டமா, படு பயங்கரமா நல்ல சட்டமாச்சே, விவசாய திருத்த சட்டமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையான சட்டம், குடும்பம் நான் கைத்து போடுறேன், ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டு ஓகே, விவசாய திருத்த சட்டம் முடிஞ்சுதா, ஆ பாஸ் பண்ணியாச்சுங்க, அடுத்து என்னப்பா சிஏஏ, ஓ குடும்பம் கைத்து போடுறேன், ஐயோ இது நாட்டுக்கு ரொம்ப தேவையான சட்டம், யார் கெடுக்குறாங்க சொல்லுங்க, சும்மா வந்து ஏதாவது வந்து மத ரீதியான பிரச்சனை பண்ணி அரசியல் பண்ணி அப்படியே மக்களை ஏமாத்துவான் பாக்குறீங்களா, இதனால யாருக்கு என்ன பாதிப்பு, யார் பாய்ச்சறாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி 11 ஆதரவு கொடுத்து சைன் போட்டு வெளியே வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்க, சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரு பார்த்தும் சும்மா இருக்க மாட்டாரு. கவுண்டம் பண்ணி கேட்பார் இல்லைங்களா, ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது, அது எப்படிப்பா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற அப்படின்னு கேட்ட மாதிரி இதே இந்த சிஏஏ சட்டத்தோட எப்படி எதிர்ப்பு நிலையில இருந்தான்னு சொல்றாரு பாருங்க. இங்கே கூட பேசிக்கிட்ட பொழுது சிஏ பற்றி பேசினார்கள், நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு, அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி, அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி, அது மறந்துட்டு பேச என்னென்ன சொல்றாரு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான்னு சொல்ற மாதிரி இவரு கட்டுற கதைகள்லாம் கம்பி பத்தாது, அது ஸ்ட்ரென்த் கம்மி, தண்டவாளத்தையே மடிச்சு ஒட்டிச்சு பாக்கெட்ல போடுங்கிற கதையெல்லாம் சொல்றாருங்க இவரு, அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி, அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க ஆட்சியே இருக்காதுன்னு மிரட்டினாங்களாம், பரவாயில்லங்க எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நாங்க சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நிப்போம்னு சொல்லி எதிர்த்து நின்னாங்களாம், அப்படி எதிர்த்து நின்ற பிறகும் பாருங்க இவங்க ஆட்சி நிலைச்சு நிக்குதான். உண்மையில் இவர் சொன்ன மாதிரி அங்க எதிர்த்து நின்றுந்தாங்கன்னா அந்த பில்லு வந்து பில் அளவுலேயே இருந்திருக்கும், அந்த பில்லு வந்து அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போய் அது ஆக்டாக பாஸ் ஆகாமல் இருந்திருக்கும். 105 எதிர்ப்பு நம்பரோட அதிமுகவோட 11 நம்பர் சேர்ந்திருந்தா அது 116 ஆயிருக்கும், ஆதரவு 125ல 11 மைனஸ் பண்ணி 114 ஆயிருக்கும், எதிர்ப்பை விட ஆதரவு கம்மியாயிருக்கும், ஆதரவு விட எதிர்ப்பு அதிகமாயிருக்கும். அதனால பாருங்க அந்த பில்லு வந்து பில் அளவுலேயே இருந்திருக்கும், அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சொல்கிறாரு பாருங்க, கையெழுத்து நீங்க போடலன்னா எதிர்த்து நின்னீங்கன்னா உங்க ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாங்களா, அதையும் மீறி எதிர்த்து நின்னாங்களா, அந்த எதிர்த்து நின்றதுக்கு அப்புறமும் அவங்க ஆட்சி இருந்துதான், அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. இந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, நாங்க ஆட்சியில் இருக்கும் போது கூட இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து வந்து எவ்வளோ இஸ்லாமியர்கள் போராடினாங்க, அப்படி போராட்டம் செய்த எல்லா போராட்டத்துக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பா வச்சிருந்தானா. இங்கே கூட பேசுகிற பொழுது சிஏஏ பற்றி பேசினார்கள், அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது, சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்திகள் முழு பாதுகாப்பு கொடுத்தோம், யார் கேட்டாலும் முழு பாதுகாப்பு கொடுத்தோம், யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படிங்களா. கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் திரும்பி இதை பாருங்க, கொஞ்சம் அப்படியே இந்த பக்கமும் திரும்பி இதையும் பாருங்க, கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி தர்மத்துக்காக தான் இந்த மசோதா வந்து சட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கணும் ஒப்புதல் வழங்கணும்னு பாமக சொல்லிக்காக உங்க கூட்டணி இருக்காங்க, அதிமுகவும் அதே நிர்பந்தத்தினாலதான் அப்படி எல்லாம் கிடையாது, நிர்பந்தம் எல்லாம் கிடையாது, நிர்பந்தம் நான் தான் தெளிவா சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் தெளிவாப்படுத்துகிறேன், இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது, எவ்வித பாதிப்பும் கிடையாது, எவ்வித பாதிப்பும் கிடையாது. திராவிடம் வர்சஸ் ஆரியம்னா என்னன்னு இவர்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும் போது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வு பண்ணணும், அதெல்லாம் நீங்க பெரிய பெரிய படிச்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஆரியம்னா என்ன திராவிடம்னா என்னன்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட போய் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும், இதெல்லாம் படிச்சு சொல்லணும்ல, இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும், இந்த ஆய்வு பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியோட பேர்லயே திராவிடம் இருக்கு, திராவிடம் தான் கொள்கையா இருக்கு. ஆனா பாருங்க, அப்படி பேரளவுல, கொள்கை அளவில் இல்லைனாலும் பேரளவில் அந்த கட்சியில் இருக்கிற அந்த பேருக்காவது ஒரு மரியாதை கொடுத்து பா திராவிடம்னா இதுதான் அப்படின்னு ஏதாவது நாலு வயதில் பதில் சொல்லிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு அங்கே சுற்றிட்டு இந்த சிஏஏ சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னு படித்தாலும் இல்லையான்னு தெரியாது. சட்டத்தை சொல்லணும், சட்டத்தை படித்து பார்த்தாலும் இல்லையான்னு தெரியாது. ஆனால் படித்து பார்த்து எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரியே இந்தியாவில் வாழ்கின்ற எந்த ஒரு இந்தியருக்கும் இந்த சிஏஏ சட்டத்தினால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கங்க சொல்கிறாரு இல்லைங்களா? சட்டத்தை படித்து ஃபுல்லாக பார்த்தாராமா? தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறான்னு சொல்லி இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே இடத்துல வந்து கூட்டணி தர்மத்திற்காகவும் அழுத்தம் கொடுத்த காரணத்துக்காகலாம் நான் கையெழுத்து போடல, ஆதரவு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. இவரே கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட்டணியில் இருந்த காரணத்திற்காக எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, அதனால் பாருங்கள், கூட்டணியில் இருந்த காரணத்திற்காக எங்களுக்கு விருப்பம் இல்லாத, தேவையில்லாத, நாட்டு மக்களுக்கு வேண்டாத சட்டமாக இருந்தாலும் நாங்கள் சைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்ற ஒரு உண்மையும் அவர் தான் சொன்னார். இப்போ வந்து 1.5 டன் வெயிட் அளவில் அவங்க அழுத்தம்லாம் கொடுக்கலங்க, சும்மா லேசாக பஞ்சு மூட்டையை வைக்கிற மாதிரி தான் தலையில் வச்சாங்க, எங்களுக்கு அழுத்தம்லாம் இல்லைன்னு இப்போ வந்து சொல்கிறாரு. சரி, அது என்னது, இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது. இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்ற நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்கள் அந்த இந்தியர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு டெபினிஷன் கொடுக்க முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டம் இதுதான் சிஏஏன்னு சொல்றாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றம் செய்ததன் நோக்கம் நாட்டோட பாதுகாப்பு, ஒரு நாட்டில் யார் யார் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கேருந்து வந்தாங்க, யார் அவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறதுக்காகவும், இல்லீகல் என்ட்ரி, சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்தவர்கள், அப்படி உள்ளே நுழைந்தவர்கள் எங்கெங்கே எத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க, குடியுரிமை பெற்று இருக்காங்களா இல்லை குடியுரிமை பெறாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக கொண்டு வருகின்ற சட்டம். மேலும் இவை அனைத்தையும் தாண்டி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. உதாரணத்திற்கு இல்லீகல் என்ட்ரி, சட்டவிரோதமாக உள்ளே வந்து பல வருடமாக நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாமல் 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அந்த 1 கோடி பேருக்கு அரசாங்கம் செய்கின்ற செலவு, இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இவை அனைத்தையும் தடுப்பதற்காகவும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி அந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வரது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அந்த சிஏஏ சட்டத்தில் ஒரு யானை போகிற அளவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது ஓட்டை? அந்த யானை போகிற அளவுக்கு இருக்கிற ஓட்டையெல்லாம் நம்ம எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்கள் படித்து பார்த்தா ஆதரவு கொடுத்து கையெழுத்து போடாரா? இந்த சிஏஏ சட்டம் என்பது யாருக்கும் எதிரானதல்ல, யாருக்கும் பாதிப்பு வராது, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாத வகையில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லும்போது, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய குடிமகன்களை பட்டியலிடுவது தான். எந்தெந்த நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க? நான் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தீங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து யார் யார் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் சில பட்டியல்லாம் போடுறாங்க, எந்தெந்த நாடு யார் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நம்ம நாடு நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ளது 7 நாடுகள். நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ள அந்த நாடானது மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான், நேபாள், சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான். கடல் பரப்பில் எல்லையாக அமைந்திருக்கும் ஒரு நாடு இலங்கை, அதையும் சேர்த்த 8 நாடுகள். இந்த நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுக்கு இடையில் சிறுபான்மையினராக வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தல், அது மத ரீதியிலான துன்புறுத்தலோ அல்லது அரசியல் ரீதியான துன்புறுத்தலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தலோ, இப்படி ஏதாவது ஒரு துன்புறுத்தல் காரணமாக வாழ்கின்ற அந்த நாட்டில் அவங்க வாழ்வதற்கு அச்சமாகி இருக்கிற நாட்டை விட்டு பக்கத்து பக்கத்து நாடுகளில் பாருங்க அகதிகளாக வராங்க. உதாரணத்திற்கு இலங்கை தமிழர்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் வாழ முடியாமல் அங்கிருந்து பல நாடுகளுக்கு வராங்க. அதில் முக்கியமாக அதிகப்படியாக தஞ்சமாக வருகின்ற நாடு என்பது நம்ம நாடு. இப்படி வெவ்வேறு நாட்டில் இருந்து அகதிகளாக நம்ம நாட்டில் தஞ்சம் வந்தவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் 1955 நினைக்கிறோம், 1955 இருந்த அந்த சட்டமானது ஒரு 11 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருந்தால் இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொண்டு வரப்பட்ட இந்த சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்தில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலே
அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க. ஸோ 1955 இருந்த இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்து அந்த 11 வருஷத்தை 5 வருஷமாக மாற்றுவது நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம நாட்டோட எல்லையானது நிலப்பரப்பில் 7 மற்றும் கடல் பரப்பில் 1, 8 நாடுகள் இருக்கும் பொழுது அந்த 8 நாடுகளில் இருந்து 3 நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க இந்த சிஏஏ சட்டத்தை பாஸ் பண்ணும்பொழுது? 8 நாடுகளில் 5 விட்டுடுங்க, இலங்கையும் சேர்த்து சொல்கிறாங்க, 5 விட்டுடுங்க, 3 நாடுகளை மட்டும் இவங்க செலக்ட் பண்ணிக்காங்க இந்த சிஏஏ சட்டத்தில். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். நமது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் துன்புறுத்தல் காரணமாக அங்கே வாழ முடியலன்னு அகதிகளாக இங்கே வருகின்ற மக்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை வழங்குற சட்டத்தில் ரொம்ப எளிமையாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வர்றது, மறுபடியும் சொல்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் ஏன் அந்த பட்டியல் போடும்போது மத ரீதியிலான சட்டத்தை கொண்டு வரணுங்க? உதாரணத்திற்கு ஹிந்து, சீக்கியம், சமணம், பௌத்தம், பார்சி, கிறிஸ்துவம். ஆமாங்க, லிஸ்ட்டு கரெக்டாக தானே இருக்குது. யாருக்கு எந்த பிரச்சனை இல்லையே, யாருக்கு பாதிப்புன்னு கேட்கலாம். இந்த லிஸ்ட்டில் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயமே விட்டு போச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் பாருங்கள் இந்த சிஏஏ சட்டத்திற்கு அதிகப்படியாக கொண்டு வந்த அந்த சமயத்திலும் சரி, இப்போ பாருங்கள் நேற்றைய தினம் இந்த சிஏஏ சட்டத்தை 7 தினங்களுக்குள்ளே நாங்கள் அமல்படுத்த போகிறோம்னு ஒன்றிய அமைச்சர் பேசுகிற விஷயத்திற்கும் ஏன் எதிர்ப்பு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் காரணம். ஹிந்து, கிறிஸ்டின், சீக்கியம், சமணம், பௌத்தம், பார்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அந்த பட்டியலில் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் ஏன் விட்டு போச்சுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுவும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது பட்டியலிடப்பட்ட 3 நாடுகளானது பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். பெரும்பான்மையாக அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு. ஸோ பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பெருசாக எதுவும் தொந்தரவு இருக்காது, அவங்கள யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அதனால் அந்த இஸ்லாமிய நாடுகளை விட்டு எந்த இஸ்லாமியர்களும் வேறு பக்கத்து பக்கத்து நாடுக்கு போக மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக அந்த நாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் அதிகப்படியாக வரமாட்டாங்க, ஏன்னா பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாடு. ஸோ பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டோட பட்டியலேருந்து இஸ்லாமியர்களை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நாட்டிலேருந்து மற்றவங்க யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த குடியுரிமை வழங்கலாம் அப்படின்ற ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரும்பொழுது ஏன் எதிர்க்க மாட்டாங்க? உதாரணத்துக்கு அசாமியை எடுத்துக்கலாம். இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு, இந்த NRC கொண்டு வந்து குடிமக்கள் சம்பந்தப்பட்ட பட்டியலை எடுக்கும் பொழுது 19 லட்சம் மக்கள் அசாம் மாநிலத்தில் குடியுரிமை பெறாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 19 லட்சம் மக்களும் எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயிலாம் கொடுத்துட்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த 19 லட்சம் மக்களுக்கும் குடியுரிமை கொடுத்துடலாம். பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். அங்கே தான் சிக்கல் இருக்குது பாருங்கள். அந்த ஒரே ஒரு அசாமில் மட்டுமே பாருங்கள், அந்த 19 லட்சம் குடியுரிமை பெறாமல் 19 லட்சம் இருக்கிற அந்த மக்களில் 7 லட்சம் பேர்கள் இஸ்லாமியர்கள். அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை. பெரும்பாலானவர்கள் பாருங்க பங்களாதேஷ்ந்து வந்தவங்க. சிஏஏ சட்டத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற நாடு எதுங்க? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாடுகளில் இருந்து இந்த 6 மத வழிபாடு நம்பிக்கைகளை கொண்டவர்களை தவிர இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த 7 லட்சம் மக்கள் எங்கே போவாங்க, என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இது சம்பந்தமாகத்தான் பாருங்கள் 4 வருடங்களுக்கு முன்பாக இந்த சிஏஏ கொண்டு வந்த சமயத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாயின்றிருக்கு. அன்றைக்கு அந்த பில்லை பாஸ் பண்ணும்போது தொடங்கிய பிரச்சனை 7 தினங்களுக்குள்ளாகவே இன்றைக்கி அந்த சிஏஏ கொண்டு வர போகிறோன்னு இன்றைக்கி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியதிலிருந்து பாருங்கள் தீராத பிரச்சனையாக போயின்னு இருக்கிற இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு 2020 சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து கையெழுத்து போட்டு வந்துட்டு அப்படி கையெழுத்து போட்ட அந்த சமயத்தில் அதெல்லாம் யாரு தான் சொன்னது? திமுக பண்ணுற மத அரசியல் இதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, பிரச்சனை பண்ணுக்காதீங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், சூறாவளி மாதிரி பொங்கிடுவோம் சொல்கிறாருங்க? திமுக தான் மத அரசியல் பண்ணுது அப்படின்னு ஒரு சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம பொருத்தமாக இருப்போமாங்க? நம்மளுக்கு அதெல்லாம் நியாயம் தானா? சிஏஏ சட்டம் கொண்டு வந்த அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்த்தாங்க, பல போராட்டங்களை மேற்கொண்டு நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து சிறுபான்மையின நலனுக்காக நான் நிற்கிறேங்க, சிஏஏ வள எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு மத அரசியல் இந்த சமயத்தில் மதத்தை வைத்து பண்ணுறது திமுகவா இல்லை ஆளுமை எடப்பாடி ஐயாவா? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். ஆனால் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக யாருக்கு எந்த பாதிப்பு கிடையாது, அனைத்து தரப்பினர் மக்களுக்கும் நாங்கள் பொதுவாகத்தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து யாராவது ஒரே ஒருத்தராவது
அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னார் யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாது, அவரே பதில் சொன்னா கூட பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. எட்டு நாடுகள் இருக்கும்பொழுது மூன்று நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் என்ன? அப்படி அந்த மூன்று நாடுகளில் இருந்து வருகின்ற மக்கள் இஸ்லாமியர்களை மட்டும் அந்த பட்டியலில் சேர்க்காமல் போனதற்கு காரணம் என்ன? இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நாடுகளும் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு என்கின்ற காரணத்தினாலா? இல்லைங்க, அதிக பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு அசாரியா மற்றும் பலுச் போன்ற இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையாக இஸ்லாமிய நாட்டிலும் பிரச்சனை வந்துனுக்குது. நமது இந்திய அரசியல் சாசனம் 14 என்ன சொல்லுது? இந்தியரோ வெளிநாட்டினரோ யாராக இருந்தாலும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்னு அப்படின்னு சொல்லுது இந்திய அரசியல் சாசனம் 14. இவை அனைத்தையும் தாண்டி இப்போ திடீர்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் எதற்காக இந்த சிஏஏ சட்டத்தை 7 தினங்களுக்குள் நாடு முழுவதும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தாங்க. ஓட்டு அரசியல் வாக்கு அரசியலுக்காக பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்துக்களோட ஓட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் மீண்டும் பாருங்க 7 தினங்களுக்குள் இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்களா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு மிக முக்கியமாக நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா இந்த சட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமே ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே தெரியாததை போல நான் எடுத்து நின்ன அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை குறித்தும் இந்த சிஏஏ சட்டத்தை குறித்தும் நீங்கள் என்ன கேங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களையும், முக்கியமாக இந்த சிஏஏ சட்டத்தை குறித்த புரிதல் உங்களுக்கு இல்லாமல் தவறான தகவலை நீங்கள் கொடுத்துட்டீங்க, தப்பு தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நாங்கள் தவறான தகவல் ஏதாவது நாங்கள் பதிவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், ஞாபகமாக அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.